எல்லா வேலையுமே செய்வேன். வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறது, வீட்டு வேலையும் சமையல் வேலை, அதோட வெளியில சர்வீஸ் பண்றது எல்லாமே பண்ணுவேன். நான் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் எல்லாமே செய்வோம். அப்போ எனக்கு எங்க அண்ணா சொல்ற, நீ ஏமா இப்படி கஷ்டப்படுற, நீ இந்த நோனி மருந்து சாப்பிடு அப்படின்னு. ஆனா உண்மையிலே நான் அந்த என்னன்னா, நோனின்றது அவங்க முன்னே முதல்ல பேசினாரா பிரதர் பேசின மாதிரியே நானும் நினைப்பதெல்லாம் மார்க்கெட்டிங் தான் சொல்றீங்க நீங்க அப்படின்னு. அது கூட வந்து எக்ஸ்பென்ஸா இருந்துச்சு. மந்த்லி ஒன்ஸ் 600 பே பண்ணணும்னா நான் டாக்டருக்கு ரொம்ப போக மாட்டேங்க, மெடிக்கலுக்கு ரொம்ப போக மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு அந்த கெமிக்கல் ஒத்துக்காதுன்ற மாதிரி நான் எனக்குள்ளே ஒரு ஐடியா. நம்ம ஏன் இங்கே நம்ம ஏன் 600 ருபீஸ் பே பண்ணுமே அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்தது. ஆனால் அண்ணா சொன்னாங்க, நீங்கள் அது ஒன்ஸ் நீ சாப்பிட்டு பாருமா அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு டென்ஷன் நிறைய இருக்கும். டென்ஷன் எதுக்காகனாக்கா ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே நான் ஒருத்தரை தான் சரி எனக்கு ஹெல்ப்லெஸ் ஃபெல்லோன்னு, யாருமே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. குழந்தைகளையும் பார்த்துக்கணும், வரவங்களையும் பார்த்து நான் சர்வீஸும் பண்ணுவேன். இதே நேரத்தில் என் வீக்லி ஒன்ஸ் நான் 3 மாடி ஏறி போகணும். ரெட்டிஸ் சாய் ஆர்கனைசேஷன் சமிதி இருக்கு, அதில் பட்ஜெட் போவேன், சர்வீஸ் பண்ணுவேன். நானும் பாலவிகாஸ் குரு கிளாஸ் எடுப்பேன், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் பசங்க அதுக்கு உட்காந்து தான் எடுக்கணும். அந்த பட்ஜெட் வந்து 40 மினிட்ஸ் நடக்கும். அப்போ உட்காரணும், 3 பாட்டு வரும்போதே என்னால் உட்காரவே முடியாது, அந்த 2 கால் போட்டு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு. ஆனால் அது எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடுவோம். சாமி கிரேஸ் நம்ம இவ்வளோ நாளைக்கு போகுது, ஆனாலும் நான் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணுவேன். எனக்கு எதை எந்த மூலியமாவது எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இதை மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா சுவாமி அப்படின்னு நான் ப்ரே பண்ணும்போது எங்கள் அண்ணா தான் சொல்லிச்சு இந்த நோனி மருந்து. அப்போ அதை டிவைன் எனும்போது எனக்கு அது மருந்தனுடைய வேல்யூனால நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிவைன் வந்தவொடனே எனக்கு ரொம்ப ஃபுல் ஃபெய்த் வந்துச்சு. ஆக்சுவலாக அது கண்டிப்பாக நமக்கு குணம் ஆகிடும் என்ற நம்பி அந்த டிவைன் இருக்கும்போது, டிவைன்றது வந்து தெய்வீகம்ன்ற போது எனக்கு அது ரொம்ப எனக்கு அது நம்பிக்கை கண்டிப்பாக சுவாமி அதை நமக்கு நல்லா குணப்படுத்துவார், சுவாமி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போது ரீசெண்டாக கண்டினியூவாக நான் 3 பாட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்றதே இல்லை, 1 பாட்டில் சாப்பிட்றது உடனே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க, கால் நல்லா எழுந்து நடக்கிறேன் எல்லாமே. இப்போ வந்து நான் 82 kg இருந்தேன் நான், இப்போ எனக்கு வெயிட்டு 60 தான், 60 கூட இல்லை 58 56 அந்த மாதிரி இருக்கு. அதோட நான் நல்லாவும் நடக்கிறேன். எனக்கு இன்னும் ஒன்று 10 வருஷமா பைல்ஸ் ப்ராப்ளம். இதை வந்து நான் டாக்டர்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்பட்டுட்டு நான் சொல்லலை, அது வந்து இப்போ சுத்தமாக இல்லவே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளமும் எனக்கு 10 இயர்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டாக்டர் கிருஷ்ண சேஷாத்ரி ராமச்சந்திரா ப்ரொஃபஸர் அவர் என்ன சொன்னார், உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீ இதை சாப்பிடணுமா, அது உசுறு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாத்திரை விடணும்னாரு. அப்போ ஆரம்பிக்கும் போது 25 mg தான் ஆரம்பித்தேன் தைராய்டு தான். இப்போ வந்து இப்போ 3 மந்த்ஸ் முன்னாடி 165.5 போட ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ நான் அந்த நோனி சாப்பிட்டதுலேருந்தே பாருங்க, அந்த மாத்திரை எதுவுமே போடுறதில்ல, ஒன்றுமே போடுறதில்லை. என் கால் வீக்கலாம் கை வீக்கலாம் நல்லா இருக்கேன், ஆக்டிவாக முக்கியமாக சொன்னோம்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்றது என்னன்னா, நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், டென்ஷன் வரும், அந்த டென்ஷன் குறைஞ்சிடுது. அது வந்து இன்னொன்னே இது ஒன்று, மெனோபாஸ் டைமில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய அபோவ் 45 இயர்ஸ் லேடிஸ் உமன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை, எல்லாம் நார்மலாகிடுச்சு. இப்போ கூட நான் வந்து உட்காந்துட்டேன்னா இப்படி இவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்து வர்றது உடைய சுவாமியோட சந்தர்ப்பம் தான் நினைக்கிறேன். நோனியோட என்ன சொல்றதுன்னு சொல்ல வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய இந்த பிறவில நமக்கு ஏதோ ஒரு கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு டானிக்கு நமக்கு கொடுத்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி கொடுத்து நமக்கு ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்காரு. எல்லாருமே இவ்வளோ சீக்கிரம் என்னால் எழுந்துக்க முடியாது, சாதாரணமாக வீட்டில் கூட நான் டைனிங் டேபிள் தான் உட்காந்து தரையில் உட்காந்துட்டா எழுந்துக்கிறதுக்கு முடியவே முடியாது. சாப்பிட்றதுனால அந்த டானிக் மருந்து இல்லாது டானிக்குன்னு டானிக் கூட நான் இப்போ சாப்பிட்றது இல்லைங்க. இம்மிடெல்லாம் வந்து கேப்சல் சாப்பிடணும் அந்த இது சொல்லுவாங்க, அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் நமக்கு இந்த ஏஜில் மெனோபாஸ் டைம் சொல்லுவாங்க. நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஒரு ஃப்ரூட்ஸ் கூட எதுவுமே சாப்பிட்ல, இந்த நோனி மட்டும்தான் சாப்பிட்றேன், ஒரு தலைவலி மாத்திரை கூட நான் சாப்பிட்றதில்ல. நல்லா இருக்கேன், நான் மனசு நல்லா இருக்கு. முதல்ல வந்து யாரையாவது பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரும் மாதிரி தோணும், இப்போ அதெல்லாம் இல்லை. நமக்கு பிடிக்காது எதனா ஒன்று சொன்னால் கோபப்படுவோம், ஆனால் இந்த ஏஜினுடைய அது இது அந்த ஏஜ் கூட நமக்கு தெரியல. யாராவது கேட்கும்போது நம்ம சாஃப்டாக பேசணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே உருவாயிடுது. எங்கள் பாட்டி 90 இயர்ஸ் பாட்டி இருக்காங்க, அபோவ் ஏஜஸ் அவங்க எல்லாம் பண்ணும்போது முதல்லலாம் 3 மாதத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் அவங்கள கழிஞ்சிப்பேன், ஏன்னா நமக்கு எனக்கு இருக்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணாலும் அதோட இப்போ அதிகமாகவே பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அபோவ் ஏஜஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு.
ஆனாலும் அதெல்லாம் நான் எப்படி தாங்கி